ஹலோ பட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வண்டி எடுத்து எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிமலைக்கு போயிட்டுருக்கோம். இந்த வெள்ளிமலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல்வராயன் மலை தொடர்ச்சி இருக்குல்ல, கள்ளக்குறிச்சி மாவட்டம் அங்கே இருக்குது. ஸோ இந்த மலையில் என்ன இருக்குது, இதுக்கு இப்போ அங்கே போகிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு முனிப்பன் வந்து அப்படி படுத்திருப்பார். ஸோ பக்கத்துலேயே நிறைய சேர்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் என்ன ஏதுங்கிறத நான் உங்களுக்கு அங்கே போய் நடி போக போக உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான். ஸோ இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு எப்படி வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் தான். ஒரு 70 கிலோமீட்டரில் இப்படி ஒரு அற்புதம் இருக்குதா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா பேலூர் வழியாக நம்ம போகிறோம். பேலூர்னா அயோத்தியப்பட்டினம் உள்ள இருக்குல்ல, அது உள்ளே போனோம்னா பேலூர் வழியாக உள்ளே போயிட்டு நம்ம மேலே வந்து நம்ம தும்பல் அப்படியே போயிட்டு பாப்பநாயக்கம்பட்டி கரும்பந்துறை வெள்ளிமலை இப்படி வந்து ஒரு தொடர்ச்சி. இதோட ஊர் நீளமாக போயிட்டுருக்கேன் நினைக்க வேணாம். ஸோ ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஸோ இந்த முனியப்பன் கோயில் பார்த்தீங்கன்னா சேட்டு முனியப்பன் அப்படின்றாங்க. அங்கே இருக்கவங்க முனியப்பன் கோயிலே சொல்லுவாங்க, சில பேர் வந்து சேட்டு முனியப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு அற்புதமான ஒரு கோயில். அந்த கோயிலோட வரலாறுலாம் அங்கே வந்து நான் அங்கே இருந்த பக்கத்தில் இருக்கவங்களாம் கேட்டேன், அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ இந்த வழியாக மட்டும்தான் போக முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா போ தேவை கிடையாது. ஹைவேல கூட நம்ம போகலாம். ஹைவேல போனீங்கன்னா சேர்ந்து வரும், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டோல் ஒன்று வரும். நம்ம வாழப்பாடி ஹைவேஸ்லேருந்து வாழப்பாடியிலேருந்து பேலூர் ரூட் எடுத்து போகலாம். ஸோ இந்த சிங்கிள் ரோட்டில் நம்ம இதுக்கு உள்ளே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மறுபடி இன்னொரு கோயில் இருக்குது. தாண்டூர் ஈஸ்வரர்னு சொல்லி ஒரு சுயம்பா தோன்ற ஒரு சிவலிங்கம் வந்து இங்கே தான் இருக்குது. இது இந்த வீடியோ வந்து நம்ம ஒரு 1 இயருக்கு முன்னாடியே போட்டிருப்போம், அதோட லிங்க்கு கூட நான் மறுபடியும் கொடுக்குறேன், பார்க்குறதுனா பாருங்கள். இதுதான் பேலூர். பேலூரில் பார்த்தீங்கன்னா தாண்டூர் ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு சிவன் கோயில் இருக்குது. இதுதான் அந்த கோவிலோட முன் தோற்றம், ராஜகோபுரம். அனைவரும் தரிசனம் பண்ணிக்கிங்க, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து முகூர்த்த நாள், ஏகப்பட்ட கோட்டை இருக்குது. ஸோ பிளான் பண்ணிட்டு வர மாதிரி இருந்தால் அப்படியே நம்ம காலையில் ஒரு டிஃபன் சாப்பிட்டு ஒரு 8 மணிக்கு கிளம்பினோம்னா அப்படியே இந்த சாமியை கும்பிட்டுட்டு அடி போனோம்னா அதுக்காக தான் இந்த ரூட் அடி நம்ம எடுத்தது. ஸோ நம்ம மறுபடியும் நம்ம வந்து முனியப்பன் கோயிலை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஸோ வாங்க, இதுதான் பேலூர். பேலூரோட ஊர் இதுதான். பேலூர்லேருந்து நம்ம அப்படியே மறுபடியும் லெஃப்ட் கட் பண்ணி நேராக போனோம்னா கரும்பந்துறை வழியாக போய் நம்ம அந்த கோயிலை அடையலாம். ஸோ இப்போ அந்த கோயில் முனியப்பன் வந்து ஏன் அப்படி அங்கே வந்து படுத்திருக்காரு, அவர் எதுக்கு அங்கே சேர்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் அங்கே பக்கத்தில் இருந்த, ஏன்னா அங்கே லோக்கல் பீப்புள்கிட்ட கேட்டால் தான் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ நான் அவங்ககிட்ட அப்படியே கேட்டேன் நான், என்னென்ன இது முனியப்பன் வந்து எல்லா இடத்துலையும் நின்றுட்டு அருவா கையில் வச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைனா உட்காந்துட்டு இருக்கோம், இது என்னென்ன இந்த சாமி படுத்திருக்குன்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் வந்து சொன்னது என்னன்னா, முனியப்பன் பார்த்தீங்கன்னா வேட்டைக்கு போவாராம் நிறையா, அந்த அடர்ந்த காட்டு பகுதி இது மாதிரிலாம் இருக்குதுல்ல, அவர் ஒரு காவல் தெய்வம் தானே, அதனால் நிறையா வந்து வேட்டைக்கு போயிட்டு இருந்தாராம். ஸோ அப்படி ஒரு காலத்தில் வந்து வேட்டைக்கு போயிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, அவர் ஒரு கலப்பாய் என்ன பண்ணிருக்காரு, போய் ஒரு இடத்துல நின்றுட்டு உட்கார்றதுக்கு வந்து இடம் தொலைஞ்சிருக்காரு. அப்போ அந்த பக்கமாக வந்து யாரோ ஒரு சில பேர் இருந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து எப்போ அந்த கல் எடுத்து போடு உட்காரத்துக்கு நல்லா முடியல, கையில் அருவாலாம் வச்சுருக்கேன் அப்படி அப்படின்னு எதுவும் சொல்லியிருப்பாருட்டுக்குது. அவங்க பயந்துட்டு ஓடி போயிட்டாங்களா, இல்லை வந்துட்டு இல்லை என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு தெரியல, அவங்க வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டாங்களாம். ஸோ அவர் என்ன ஆகிட்டார், அப்படியே வந்து ஒரு கோவத்தில் வந்து அப்படியே அருவாவோட வந்து படுத்துக்கிட்டாரு. ஸோ இதை வந்து அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வேண்டுதலை பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு அவர் உட்காரத்துக்காக ஒரு சேரை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதலையாக வந்து அந்த சேரை கொடுத்தாங்கன்னா அவருக்கு வந்து கிடைக்கிற வந்து என்ன அவங்க வேண்ட விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகமாக வந்து மக்கள் வந்து அவர் உட்காரத்துக்கு கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி சேராக கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு வரலாறு ஒன்று அங்கே இருக்க லோக்கல் பீப்புள் என்கிட்ட சொன்னால் இது எந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை என்னங்கிறத நமக்கு தெரியாது. அவங்க சொன்னதை அப்படின்னு நம்ம உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ எது இருந்தாலும் ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயந்தான். ஸோ நம்ம அந்த பாப்பநாயக்கம்பட்டி தாண்டினோன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஹில் ரோடு கனெக்ட் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் பீரியடில் பார்த்தீங்கன்னா கரிய கோயில்னு சொல்லி ஒரு டேம் ஒன்று வந்து எம்ஜிஆர் பீரியடில் கட்டினாங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அதை நம்ம பார்க்கலாம். இங்கேருந்து போகும்போது நின்று இந்த ரோட் சைட்லேருந்து பார்த்தாவே தெரியும், இந்த ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த டேம் இருக்கும். ஸோ நம்ம மேலேயே வந்துட்டோம். இதுவும் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். இது ஹில் ஸ்டேஷன் தான். அப்படியே மேலே ஏறிய வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கிளைமேட்டே பார்த்தீங்கன்னா நல்ல சில்னஸ் தான் இருந்தது. கீழே வந்ததுக்கும் மேலே வந்ததுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து கிளைமேட்டே நல்லா சில்லுன்னு இருந்தது. ஸோ ஒரு சூப்பரான ஊர். ஸோ கரும்பந்துறை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விவசாயம் பார்த்தீங்கன்னா நிறையா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த சவுக்கு மிளகு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது மெயினாக பார்த்தீங்கன்னா பாக்கு மரங்கள் வந்து ஏகப்பட்டு இருந்தது. போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாக்கு தூப்பு தான் வந்து அதிகமாக இருந்தது. கரும்பந்துறை வந்து ஒரு
ஒரு நல்ல ஒரு கிராமம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த மரத்தொழில் தான், மரம் வெட்டுறாங்கல்ல அந்த தொழில் தான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய தொழிலாக எல்லாம் செஞ்சிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம இங்கேருந்து கருமந்துறையிலேருந்து அப்படியே நம்ம வெள்ளிமலை ரூட் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த முனிப்பொங்கோயிலுக்கு போகணும். ஒரு முனிப்பொங்கோயில் பார்த்திங்கன்னா இந்த கருமந்துறை, கருமந்துறையிலேருந்து நம்ம அப்படியே உள்ளார்ந்து வெள்ளிமலை ரூட் எடுக்கணும். அப்படியே அங்கேருந்து பார்த்திங்கன்னா வெள்ளிமலை அப்படின்னு சொல்லி பஸ்ஸு வந்து, இது ஆத்தூர்லேருந்து வந்த பஸ்ஸு. ஸோ நம்ம போகும்போது கிடச்சிச்சு பஸ்ஸு இருக்குது. சேலத்துலேருந்து வெள்ளிமலை போனீங்கன்னா நம்ம அந்த முனிப்பொங்கோயிலுக்கு நாங்கள் கூட எங்கேயாவது மேலே கரெக்ட் மேலாம் ஏறணுமோ, மலை மேலாம் ஏறணுமோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. அப்படியே ரோட்டு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த சேர்வாய்ப்பட்டு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வருது. சேர்வாய்ப்பட்டுங்கிற இடத்துல இருந்து அப்படியே நம்ம முன்னாடி போனோம்னா அப்படியே அந்த மெயின் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஒரு ப்ளூ கலர் ஷெட்டு, அதுதான் வந்து முனியப்பன் கோயில். ஸோ நான் கூட எதாவது ரொம்ப மலை மேலாம் ஏறணும், நம்ம போன டைம் நம்ம கொல்லிமலையில் போனோம்ல மாசி பெரியசாமி கோயில், அது பார்த்திங்கன்னா அங்கே கீழேருந்து நம்ம கொல்லிமலையிலேருந்து மேலே ஏறணும். ஸோ அந்த மாதிரி எதாவது போக மாட்டேங்குது நான் அப்படி நினச்சிட்டு பார்த்தா, இது என்னடானா மெயினாக அப்படியே கீழே இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா இந்த நேராக போனால் ஒரு 1-2 kilometers வெள்ளிமலை. வெள்ளிமலையும் ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ் தான், அங்கே ஃபால்ஸ்லாம் இருக்குதுன்னாங்க. ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பக்தர்கள் வந்து எல்லாம் இங்கே சுற்று வட்டார கிராம மக்கள்லாம் பார்த்திங்களா எல்லாம் வந்து சாமிக்கு வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. முனியப்பன் சாமி அங்கே படுத்துருக்காரு. ஸோ வாங்க அப்படி கிட்ட போகலாம் வாங்க. ஸோ இவர் தான் வந்து சேட்டு முனியப்பன், சேட்டு மலையார் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏகப்பட்ட சேரு. அப்புறம் இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம் நமக்கு சொன்னாங்க, இங்கே இந்த சேர்லாம் இருக்குல்ல, இந்த சேரில் வந்து நம்ம உட்காந்துடக்கூடாதான், ஏன்னா இது அவர் உட்காடுறதுக்காக போட்டிருக்கிறத கூட சேராமாது. சும்மா நம்ம பாட்டுக்கு ஏதோ விளையாட்டு விஷயமா வந்து நம்ம பாட்டுக்கு ஏதோ வந்து நிறைய சேர்ஸு இருக்குங்க, காட்டுற எல்லாத்தையும் இங்கே வந்து சேர் எடுத்து போட்டு இது ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் உட்காந்திங்கன்னா அந்த எல்லையை தாண்ட முடியாது அப்படின்னு மறுபடியும் அதையும் ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் இருந்தது. ஸோ இது எப்படி இருந்தாலும் ஆன்மீகத்து மேலே மக்கள் வந்து ரொம்ப இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ அந்தாண்டு ஒரு சேவல் ஓடிட்டு இருந்தது. ஸோ இந்த பக்கம் அந்தாண்டு சேர் போகும் எல்லாம் ஒட்டுக்காக மேலே போட்டு அடிக்க அந்தாண்டு இன்னும் அந்த கடைசி வரைக்குமே போயிட்டு இருந்தது. ஸோ நம்ம இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க சேர்ஸோடு நிறுத்திட்டேன். இதில் யாரும் உட்காரவும் கூடாதான், காற்று மலை அப்படி எல்லாத்துலேயும் இதாக இருக்கும்னு வச்சிங்களேன். ஸோ கோயிலுக்கு வந்துட்டா அவ்வளோதானா, வேறு எதுவும் இல்லையா அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் கேட்டுச்சு, டபடபடபடபடபட நான் கேட்டேன், அந்தாண்டு ஒரு நீரோட ஓடுது போய் பாருங்கள் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்ல ஒரு பெரிய ஒரு ஷெட்டு ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த வரவங்களுக்கெல்லாம் பொங்கல் வைப்பாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் முனியப்பன் சாமிக்கு வந்து இங்கேயும் வந்து கிடா வெட்டுறாங்க. வெட்டிலேருந்து இன்னைக்கு ஏதோ க்ரௌடு கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்படி. ஸோ அந்தான பாருங்கள் நீர் ஓடை, கீழே இறங்கலாங்களா. ஸோ நல்லா அற்புதமாக தண்ணி போயிட்டு இருந்தது. அதான் ஒரு ஃபால்ஸ் சவுண்டு நல்லா பெரிய சவுண்டு கேட்டுச்சு, கீழே இறங்கி பார்க்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் என்னத்தை போய் சொல்கிறது, எல்லாம் பாட்டில் கீட்டில் எல்லாம் போட்டு வச்சுட்டு இங்கேயே எல்லாம் போட்டு வச்சுட்டு போகிறானுங்க. எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு மலை கிராமம், இங்கே வந்து இந்த இதெல்லாம் போட்டு வச்சுட்டு எங்கே போனாலும் இந்த ராவடி தாங்க முடியலப்பா, கொசு தொல்லை தாங்க முடியலப்பாங்கிற மாதிரியே இருக்குது. ஸோ நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா வந்தோம்னா நல்லா ஒரு சாமிக்கு ஏதாவது படைச்சல் பட்டுச்சு அப்படியே உட்காந்துட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா தண்ணியில் கூட குளிக்கலாம். அவ்வளோ நல்லா தண்ணி வந்து தொட்டு பார்த்தா அவ்வளோ ஜிலி ஜிலிஜிலுன்னு இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் வந்து ஊற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த ஃபால்ஸுக்கு எப்படி வழின்னு கேட்டேன், அது அந்த பக்கம் போய் போகணுன்றாங்க. அதையும் எடுக்காமல் விட்டுருமா, வாங்க அதையும் எடுத்துடலாம் வாங்க. ஃபுல்லாக நல்லா சூப்பராக தண்ணி போயிட்டு இருந்தது. ஸோ ஃபால்ஸுக்கு போகிற வழி அதுதான், மேலே ஏறும்போது மேட்டு மேலேருந்து இறக்கத்தில் போங்க அப்படின்னாங்க. ஸோ நல்லா இருந்தது, ரொம்ப தூரமாகலாம் கிடையாது இதெல்லாம். ஸோ எல்லாமே பக்க பக்கமாக தான் இருந்தது. ஒரு மறுபடியும் அதுதான், ஒரு 70 kilometers இப்படி ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் இருக்குது. இங்கே வருமானு பார்க்குறேன், ஒரே நிமிஷம் இருங்க, எடுத்துடலாம். கொஞ்சம் உங்கள் பொறுமையை வந்து கடைப்பிடிங்க. இதான் வந்துடுச்சு ஃபால்ஸு. ஸோ தண்ணி ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான், குளிக்கிற அளவுக்கு தான் வருது. குளிக்கிற மாதிரி இருந்தால் கீழே இறங்கிடலாம், இன்னும் பெரிய ஆபத்தான இடம்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா ஒரு பாறை கீழே வந்து நல்லா டப்படப்படப்படப்படப்படன்னு தண்ணி வந்துகிட்டு இருக்குது. ஸோ இதோட தொடர்ச்சி தான் போய் எங்கள் வெள்ளிமலையிலையும் போய் கனெக்ட் ஆகுதான். வெள்ளிமலையில் அந்த ஒரு நீர்வீழ்ச்சி தான் இருக்குது. இங்கேருந்து ஒரு 4 kilometers வெள்ளிமலை. ஸோ நம்ம சேலத்துலேருந்து பஸ்ஸு போது, ஆத்தூர்லேருந்து பஸ் போது, கள்ளக்குறிச்சி எல்லா இடத்துலேருந்து வெள்ளிமலைக்கு வந்து நல்லா அந்த ரோடு ஆக்சஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ விவசாயிகளும் இங்கே வந்து நல்லா சூப்பராக முட்டைக்கோசு, இந்த நடக்கடலை எல்லாம் நிறைய விவசாயம் பண்ணிட்டுருக்குறாங்க, நெல்.
ஸோ நம்ம புலிக்குட்டி எல்லாரும் காட்டாமல் இருந்தோம். புலிக்குட்டி நின்றுட்டு இருக்குது பாருங்க, முறைச்சிக்கிட்டு என்னை விட்டுட்டு நடந்து போயிட்டியான்னு கேட்குது. அதோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு மட்டும் தான் கேட்கும். ஸோ நல்ல ஒரு அழகிய ஊர். ஸோ அப்படி இறைவன் தரிசனம் முடிச்சுட்டு இந்த ஊரில் இப்படி ஒரு சூப்பரான ஒரு கேஃபே வேறு இருந்தது, நம்ம சூப்பராக இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கேஃபே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வாங்க அப்படி உள்ளே போனால் நல்லா சூப்பராக இருந்தது. சர்வாய்ப்பட்டு இப்போ தான் ஒரு 2021 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அழகிய ரெஸ்டாரண்ட்டு. சும்மா அப்படி இங்கே வந்தோம்னா ஒரு சூப்பராக இருந்தது. எல்லாம் கோகனட் கேக்கு, கேரட் கேக்கு, இதெல்லாம் ஹோம்மேட் கேக்கா. ஸோ நம்ம ஒரு காஃபியும் ஒரு கேக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தது, எல்லாம் செல்ஃப் சர்வீஸ் தான் போட்டிருந்தாங்க. இது வந்து கேரட் கேக்கு, ஒரு 30 ருபீஸ் வந்தது. நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்குது இல்லை? நல்லா நல்லா மெது மெது மெதுன்னு இருந்தது. அப்புறம் காஃபியும் நல்லா சூப்பராக இருந்தது. இது ஒரு 20 ருபீஸு. ஸோ சூப்பரான ஒரு ஃபில்டர் காஃபி. இங்கே வந்து இல்லை, இதெல்லாம் இங்கே விளையிற காஃபி இல்லைன்னாங்க. ஸோ நம்ம அப்படியே மறுபடியும் இந்த அருகி அழகிய ஊரை அப்படியே நம்ம ரசிச்சுட்டு இப்போ நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம ஊரை விட்டு இறங்குறதுக்கே மனசு இல்லை. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கிளைமேட்டு, சூப்பராக இருந்துச்சு. என்னடா அது இப்படி ஒரு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பாருங்கள், சுற்றி பாருங்கள்லாம் பாக்கு தூப்பு, தென்னந்தோப்பு, இப்படி தான் இருந்தது இடம் ஃபுல்லாக. இப்படி பிளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூட காலையில் அப்படி கார் எடுத்துக்கிட்டு அப்படி கிளம்பணும்னா கூட அப்படியே நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். ரிலாக்ஸ் வித் கேஜிஎம் அப்படிங்கிற மாதிரி, ரிலாக்ஸ் வித்து சேர்வாய்ப்பட்டு, கருமந்துறை, வெள்ளிமலை, இது வேணாலும் சொல்லலாம். ஸோ நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா ஜிலி 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 ஜிலு இருந்ததுன்னு வச்சிங்களேன். என்ன மழை சீசன் ஆரம்பிக்குது ஆரம்பித்த மாதிரி தெரியல. சரி வாங்க அப்படி போயிடலாம். இதுதான் வந்து கருமந்துறையோட பஸ் ஸ்டாண்டு. நல்லா பிரம்மாண்டமாக எல்லாம் நுழைவாயிலெலாம் போட்டு சூப்பராக இருந்தது. ஸோ இதுதான் வந்து கருமந்துறையோட பஸ் ஸ்டாப்பு. சரி, பஸ் ஸ்டாப் இல்லை, பஸ் ஸ்டாண்டு. ஓகே பட்டீஸ், இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கீழே இப்போ டைம் நல்லாவே இருக்குது, வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ்லேயே முடிஞ்சிருச்சு நம்ம ஜேர்னி இன்றைக்கி. ஸோ அப்படியே கீழே போயிட்டு நம்ம அந்த கரிகோயில் டேம் அப்படியே பார்க்கலாம். மேலேருந்து அந்த வியூவை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகும்போதே பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தது. வாங்க அந்த வியூவை அப்படி காமிச்சிட்றேன். ஸோ இது வந்து எம்ஜிஆர் பீரியடில் வந்து இந்த டேம் கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அப்படி கீழே வந்து புழுதிக்கோட்டை டேம் வந்து பேலூரில் ஒன்றுக்குது. இது வந்து கரிகோயில் டேமு. ஸோ நல்லா தண்ணி ஓரளவுக்கு இருக்குது. ஒரு டைம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி வரும்போது ரொம்ப தண்ணி இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து ஃபுல்லாக நல்லா தண்ணி இருக்குது. இந்த மழை காலம் ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த மலையை சுற்றி வர தண்ணிகள் எல்லாம் வந்து தேங்கி நிற்கிதான். ஸோ அருமையான ஒரு வியூ. மேலே போகும்போது இந்த இடத்துல அப்படியே லெஃப்டில் அடி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், இந்த ஹில் ரோட்டில் அடி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நிறுத்திட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம். கிளம்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஸோ நம்ம லாகையும் முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஸோ இதுதான் ஒரு சின்ன ஒரு சேட்டு முனியப்பன், வெள்ளிமலை முனியப்பன் எப்படி வேணாலும் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஒன்றும் கிடையாது, மெயின் ரோட்லேயே இருக்குது, எங்கேயும் நம்ம சுற்ற தேவையில்லை. கருமந்துறை டு வெள்ளிமலை, வெள்ளிமலை போனோடனே பார்த்தா வெள்ளிமலைக்கு முன்னாடி பார்த்தா செர்வாய்ப்பட்டு, கருமந்துறையிலேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர்ஸில் ஆந்தி ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய ஒரு சூப்பரான ஒரு பிளேஸு. இப்போ இறைவனோட தரிசனம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வந்து வாழப்பாடியிலேருந்து ஹைவே சொன்னாலும் அந்த ஹைவே வழியாக வரோம் நாம். ஸோ ஒரு அப்படியே நல்லா ஒரு சூப்பராக இருந்தது போயிட்டு வந்தது. உங்களுக்கும் ஏதாவது டைம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக போயிட்டு, எங்கேயும் தொலைவ வேணாம், மறுபடியும் அதுதான் பயந்துக்கு வேணாம், போயிட்டு அப்படியே காரை போய் நிறுத்துறீங்க, அப்படியே கீழே போயிட்டு அந்தாண்ட கொடைகளில் போய் அப்படியே விளையாடுறீங்க. அப்படியே சேஃப்டியாக இருந்துக்கிட்டு சேஃப்டியாக நம்ம வந்துடலாம். நம்ம அப்படியே டச் பண்ணி வாழப்பாடியிலேருந்து அப்படியே டச் பண்ணி நம்ம ஹைவேவும் வந்தாச்சு. நம்ம லாகி முடிச்சிடலாம். ஓகே பட்டீஸ், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ பொறுமையாக நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முனிப்பின் அருளை பெற்று நீங்களும் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நன்றி. நம்ம மறுபடியும் இன்னொரு லாகில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் பட்டீஸ், மீட் யூ சூன் இன் அனதர் லாக். தேங்க்யூ ஸோ மச்.